வணக்கம். தமிழகத்தை சேர்ந்த நான் ஏற்கனவே புது விமானத்தில் பிறந்து இங்கே தமிழகத்தில் புழப்பை தேடி வந்து மேலமங்கலம் என்ற கிராமத்தில் விழுப்புரம் மாவட்டம் திருநெல்வேலி ஒன்றியத்தில் பிழைத்து கொண்டிருக்கிறேன். இங்கு வந்து நான் 6 வருடங்கள் ஆகிறது. 6 வருடத்துக்கு முன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்தது. நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை, சற்று அதை புரிந்து கொள்ளுங்கள். அன்றைக்கு சீராக மின்சாரம் இருந்து கொண்டிருந்தது. நான் ஒரு வாடகை குடிசை வீட்டில் வாழ்கிறேன். இன்றைக்கு கரண்ட்டு அதாவது மின்சாரம் ஏனென்று கேட்க முடியலை. இப்படியும் வருகிறது, அப்படியும் போகிறது. அதைத்தான் கேட்டேன். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இப்படித்தான் நடக்கும் என்று சொன்னார்கள். அப்படி நடக்கும் என்ற ஆட்சிக்கு ஏன் இவர்கள் ஓட்டு போட்டார்கள் அதுவும் தெரியவில்லை. அதுவும் சற்று கூட கவனித்து பார்க்க முடியலை. இருந்தாலும் கர்நாடகத்தில் தண்ணி கேட்டால் கர்நாடக அரசு நமக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை விவசாயத்துக்கு. அது எத்தனை டிஎம்சி தண்ணீர் என்று அளவு தெரியவில்லை. நானும் விவசாயி இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா அது தெரியாமல் நான் அந்த அளவிட்டு பேசக்கூடாது. இருந்தாலும் இன்றைக்கு தமிழகத்தில் நடப்பது ஜனநாயகமா ஜனநாயகமா என்று அதுவும் கோர முடியவில்லை. அன்றைக்கு எடப்பாடியார் ஆட்சியில் அன்றைக்கு அம்மா ஜெயலலிதா இருந்திருந்தாலும் சற்று இருந்திருந்தாலும் சரி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இருந்திருந்தாலும் சரி, இல்லை எங்கள் தானா தலைவர் முத்துவேல் கருணாநிதி மகன் கலைஞர் இருந்திருந்தாலும் சரி, அன்றைக்கு ஆட்சியில் இல்லை. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அனிதா என்ற நீட் தேர்வுக்கு மாணவி ஒருத்தவர் உயிரிழந்தார். அந்த மாணவிக்கு குரல் கொடுத்த எத்தனை பேர் குரல் கொடுத்தார்கள் தெரியுமா? தமிழகத்தில் அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள். சந்தோஷம். ஒரு மாணவி இறந்துவிட்டால் நீட் தேர்வில், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும் தான். அதற்காக குரல் கொடுத்தால் நியாயமானதுதான். இதை தமிழகமே வரவேற்றது. நாங்களும் சேர்ந்து, ஒரு பொதுவாதி நானும் சேர்ந்து வரவேற்றேன். இன்றைக்கு ஸ்ரீமதி என்ற மாணவி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இறந்திருக்கிறார். ஏதோ மேலே இருந்து கீழே விழுந்து விட்டார் என்று சொன்னார்கள். அந்த தாய், அந்த ஸ்ரீமதியின் தாய் என்ன கேட்டார்கள் என்று சொன்னால், என் பிள்ளை மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொன்றால் இரத்தம் உறைந்திருக்க வேண்டுமென்றால் இல்லையே. அப்போ ஏற்கனவே செத்த ஒரு பொண்ணை, ஒரு குழந்தையை பிளட் சர்க்குலேஷன் அதாவது ரத்த ஓட்டம் நின்ற பிறகு இறந்த தூக்கி போட்டிருந்தால் அது எப்படி அங்கே ரத்தம் உறையும்? இந்த மாணவியின் கேள்விக்குறி இப்படியே நடைபெறுமா? இன்றைக்கு அந்த மாணவிக்கு அன்றைக்கு அனிதா என்ற நீட் தேர்வுக்கு கேள்வி கேட்ட எங்கள் மதிப்புக்குரிய ஐயா வைகோ இன்றைக்கு குரல் கொடுக்கவில்லை. எங்கள் மதிப்புக்குரிய ஐயா எங்கள் அண்ணன் திருமாவளவன் குரல் கொடுக்கவில்லை. இப்படி என்றால் இவங்களுக்கு இந்த மாணவி செத்தது காது கேட்கவில்லையா, இல்லை மனம் இல்லையா? இல்லை மனம் இல்லையா? மனம் இல்லையா? கேட்க மனம் இல்லையா? இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த வீடியோவில். இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அனிதாவுக்கு நீட் தேர்வுக்கு கேட்டார்களே, அதே போல் இந்த மாணவி இருந்திருக்கும். உயிர் என்பது ஒன்றுதான், உயிர் என்பது ஒன்றுதான். அந்த அனிதா மாணவிக்கும் உயிர் ஒன்றுதான், இந்த ஸ்ரீமதி மாணவிக்கும் உயிர் ஒன்றுதான். அந்த மாணவிக்கு கேட்டார்கள், இந்த மாணவி கேட்கவில்லை. ஆட்சி இவங்கள் தான் இல்லை, அது எதிர்கட்சி என்பதால் கேட்டீர்களா? எங்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். நாங்கள் பொதுவாதி, ஜனநாயக பொதுவாதி. எங்களுக்கு யார் ஆண்டாலும் பிரச்சனை இல்லை. ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, எங்களுக்கு தமிழகத்தில் நீதி நடந்தால் சந்தோஷம். இப்படி போகிற நாங்கள் எந்த கட்சியும் சாராதவர்கள். ஏன் என்று கேட்கிறேன்னு சொன்னால், இதை நாங்கள் உத்து ஊடகம் இருப்பதால், ஊடகம் டிவி இருப்பதால் அன்றைக்கு அனிதாவின் கதையும் கேட்டோம், இன்றைக்கு ஸ்ரீமதியின் கதையும் கேட்டோம். இப்படி இருக்க ஒரு காரணத்தினால் நாங்கள் இதெல்லாம் கவனித்து கொண்டு வருகிறோம். ஏனென்றால் ஊடகம் இல்லை என்றால் எங்களுக்கு தெரியாது.
இந்த ஊடகம் இருப்பதால் நாங்கள் கவனித்து கொண்டு வருகிறோம். இதனால் இவர்கள் மட்டும் ஏன் கேட்கவில்லை என்று எங்களுக்கு விளக்கம் கூற வேண்டும். அவர்களுக்கு காது கேட்கவில்லையா, இல்லை கேட்க மனம் இல்லையா என்று எங்களுக்கு தெரிய வேண்டும். ஐயா நன்றி. ஸ்ரீமதிக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்க வேண்டும். அதன் அநியாயத்தை செய்தவர்களுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும். இது வந்து ஒரு பொதுவாதியான ஒரு பொது மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்சால் இந்த வீடியோவை பார்த்து எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களுக்கு மறுபடியும் மெசேஜை தருவோம், நல்ல மெசேஜாக.